எழுப்புதலின் ஒரு காரணம். கனடாவில் பிறந்து வளர்ந்தவரான ஜோனதான் கோஃபோர்த் கடந்த 20ஆம் நூற்றாண்டில் சீன தேசத்திலே ஏற்பட்ட எழுப்புதலுக்கு முக்கியமானவராக கருதப்பட்டார். ஜோனதான் கோஃபோர்த் 5 வயதாக இருக்கும்போதே சங்கீதங்களை பிழையின்றி வாசிப்பார். வேத வசனங்களை மனப்பாடம் செய்து அவற்றை யாரிடமாவது கூறவும் ஆசைப்படுவார். வனாந்திரம் போல காணப்பட்ட சீன தேசத்துக்கு மிஷனரியாக சென்ற இவருக்கு வேத வசனமும் ஜபமுமே ஆறுதலாக இருந்தது. இவர் வேதாகமத்தை 73 முறை ஆங்கிலத்திலும் 33 முறை சீன மொழியிலும் வாசித்து முடித்துள்ளார். வேதத்தின் மீது அவருக்கு இருந்த தாகம் ஒருபோதும் குறையவே இல்லை. அவர் அர்ப்பணிப்பை தேவன் கனம் பண்ணி எழுப்புதலுக்கென்று அவரை தெரிந்து கொண்டார். ஒரு சாதாரண மனிதனை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்ததற்கான ஒரு முக்கிய காரணமாய் அவருடைய வாழ்வில் வேத புத்தகம் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. வேத புத்தகத்தின் மீது கொண்டிருந்த தீராத தாகம், வாஞ்சை, அதனோடு அவர் செலவிட்ட நேரங்கள், இவையெல்லாம் தேவனோடு அவர் ஐக்கியப்படுவதற்கும் அவர் மூலமாய் சீனா போன்ற கடினமான தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர தேவன் அவரை தெரிந்து கொண்டதற்கும் அடித்தளமாய் இருக்கிறது. நாம் வாழும் இன்றைய காலம் மிகவும் கொடிதான காலம், கடைசி காலம். தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதன் மூலம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து வேறுபட்ட வாழ்வு வாழ முடியும். இந்த கடைசி காலத்தில் தேவன் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நாமும் இவ்வுலகத்திலிருந்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வது அவசியம். எப்படி நாம் அதை செய்ய முடியும்? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறபடி வீண் காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை செலவிடாமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் தியானமாயிருக்கும்போது சாதாரணமான நம்மை கொண்டும் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். வேத புத்தகத்தோடு அதிகமான நேரத்தை செலவிடுவோம். தேவன் நம்மையும் ஒரு எழுப்புதலின் பாத்திரமாக மாற்ற முடியும். ஆமேன். அல்லேலூயா.